ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் ஹெவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிங்க. என்ன டாப்பிக்னு பார்க்குறீங்களா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் சம்மந்தமான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயே இப்போ கரண்ட்டில் நடந்துகிட்ருக்க ஐபிஎல் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஐபிஎல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கோ அது ஃபுல்லுத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா வந்து நம்ம ஐபிஎல்ல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். கிரிக்கெட்டை பிடிக்காதவங்களே இந்தியாவில் முக்காவாசி பேர் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு கிரிக்கெட் நேஷன்னே சொல்லலாம் இந்தியாவில். நானாக வந்து என்னோடய சின்ன வயசில் வந்துட்டு எவ்வளவோ திட்டு எவ்வளவோ சண்டையெல்லாம் போட்டு வந்து நான் போய் விளையாடிட்டு வருவேன். நான் காலையில் போனோன்னா ஈவினிங் வரைக்கும் கிரிக்கெட் விளையாடிட்டே இருப்பேன். அது என்னவோ ஒரு கிரிக்கெட் மேலே வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு பெரிய கிரேஸ்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து கிரிக்கெட் வந்து நம்ம எல்லாரோட ரத்தத்தோடையும் வந்துட்டு ஊறிடுச்சு. எவ்வளவோ ஜாமவானிகள் நம்ம பார்த்துருக்கோம், கவாஸ்கர், கபில் தேவ், இந்த மாதிரி பார்த்தாலும் இந்தியன் கிரிக்கெட்டை வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனதை அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து ஐபிஎல். ஐபிஎல்ல வந்து யங்ஸ்டர்ஸுங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தாங்க. அதாவது வந்து பட்டி தொட்டியில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸை கூட வந்துட்டு வெளியில் எடுத்து வந்த ஒரு பெருமை வந்துட்டு ஐபிஎலுக்கு சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நடராஜனே எடுத்துங்க. அவர் வந்து ஒரு டென்னிஸ் பால் பிளேயர். அவரை வந்துட்டு டிஎன்பிஎல்ன்ற ஒரு டோர்னமெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா ஐபிஎல் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயராக ஒரு ஷைனாக இருக்காருன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு இந்த ஐபிஎல் தான். இந்த ஐபிஎல்லில் வந்து விளையாடி எவ்வளோ பேர் வந்துட்டு பல சாதனைகளை படைச்சிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஐபிஎல்லில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, என்ன மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் என்ன ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஐபிஎல் முதல்ல வந்து 2008 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண முதல் வருஷமே வந்துட்டு வின் பண்ண டீம்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். அப்போ வந்து ஷெயின் வானே வந்து இதுக்கு கேப்டனாக இருந்தார். முதல்ல வந்துட்டு கப்பை வந்துட்டு அவங்க தான் லிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கிட்டத்தட்ட 13 வருஷம் கண்டினியூஸாக வந்துட்டு இந்த ஐபிஎல் நடந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு யூஏஇ, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா இந்த மாதிரி பல கண்ட்ரிகளில் வந்துட்டு 13 வருஷமாக இந்த போட்டியை வந்துட்டு விடாமல் நடத்திட்டு வராங்க. உலகத்தில் இருக்கிற அதிகமான வியூவர்ஸ் பார்க்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் தான் வந்துட்டு உலகத்திலேயே இருக்கிற 2வது பணக்கார விளையாட்டு. அதாவது 13 வருஷம் நடந்த போட்டிகளில் பார்த்தீங்கன்னா 5 டீம் தாங்க வின் பண்ணியிருக்கு. அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கிட்டத்தட்ட அவங்க ஆடின 6 ஃபைனல்ஸில் 5 வாட்டி அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து சென்னை வந்துட்டு 3 வாட்டியை வந்துட்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஹைதராபாத், அதுக்கப்புறமா வந்து கொல்கட்டா, இவங்க 2 பேருமே வந்து 2 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 1 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. இதில் சிறப்பான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 13 வருஷமே வந்து 13 வருஷத்தில் 11 வருஷம் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாட இருக்குது. 2016-17 வந்து டியூ டு சம் கான்ட்ரவர்சினால் வந்து சென்னை அப்புறமா வந்து ராஜஸ்தான் 2 டீமையும் வந்துட்டு பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சென்னை வந்து 11 வருஷம் விளையாடிருக்குங்க. இந்த 11 வருஷத்தில் என்ன பெரிய சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 வருஷத்தில் 10 வருஷம் வந்து அவங்க வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்க்கு வந்திருக்காங்க தோனியோட தலைமையில். அந்த 10 வருஷத்தில் 3 வாட்டி வந்து கப்பும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த 13 வருஷம் ஐபிஎல் வரலாற்றை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 டீம் விளையாடிருக்குங்க. அந்த 11 டீமில் வந்துட்டு இப்போ இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா 8 டீம் தான். இதில் வந்து டெக்கான் சார்ஜர்ஸ் அப்படின்ற பேரில் இருந்த ஹைதராபாத் டீம் தான் இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு மாதிரி இருக்குது. இது இல்லாமல் வந்துட்டு கொச்சி டஸ்கர்ஸ் அப்புறம் புனே வாரியர்ஸ் இந்த மாதிரி 2 டீம் வந்துட்டு 2016-17 சென்னையும் ராஜஸ்தானும் இல்லாத டைமில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டுச்சு. ஒன்ஸ் நம்ம சென்னையும் அதுக்கப்புறமா வந்து ராஜஸ்தானும் வந்ததுக்கப்புறம் இந்த 2 டீமும் வந்துட்டு அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிறது வந்து 8 டீம் இருக்குது. இந்த 8 டீமே வந்துட்டு ரொம்பவும் பலம் வாய்ந்த டீம். இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு பல இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு பார்க்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் வந்து முக்கியமான சில ஃபேக்ட்ஸை வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இது வரைக்கும் நடந்த 13 வருஷ டோர்னமெண்ட்டில் அதிகமான ரன்ஸ் அடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. இவர் கிட்டத்தட்ட 6000 ரன்ஸ் வரைக்கும் இந்த ஐபிஎல் அடிச்சிருக்காருங்க. அவருக்கு அடுத்தபடியாக வந்து சென்னையை சேர்ந்து சுரேஷ் ரெய்னா, இவர் வந்து 5500 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதே போல் சேகர் தவனும் வந்துட்டு 5500 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான விக்கெட்ஸ் எடுத்தவங்க இந்த ஐபிஎல்ல வந்துட்டு தொடரில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயரான லசித் மலிங்கா, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இவர் வந்து கிட்டத்தட்ட 170 விக்கெட்டு மேலே எடுத்திருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல வந்து இப்போ விளையாடி கொண்டிருக்கிற பிராவோ வந்துட்டு 4வது இடத்துல, 2வது இடத்துல வந்து அமித் மிஸ்ரா டெல்லிக்கு விளையாடிட்டு இருக்க அமித் மிஸ்ரா வந்துட்டு செகண்ட் பிளேஸ்லேயே இருந்துகிட்ருக்கார். இன்னொரு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதில் வந்து நாட் ஓன்லி போலிங் பேட்டிங் மட்டும் இல்லாமல்
அதிகமான கேச்சஸ் இந்த ஒட்டுமொத்த 13 வருஷ வரலாற்றில் வந்து அதிக கேச்சஸ் பிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா தாங்க. கிட்டத்தட்ட 100 கேட்ச்க்கு மேலே வந்துட்டு இந்த ஐபிஎல்ல அவர் பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு ஃபீல்டிங்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யார் வந்துட்டு பெஸ்ட்டுன்ட்டு. அந்த நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்கிற ரவீந்திர ஜடேஜா தான் அதிகமான ரன் அவுட்ஸ் வந்துட்டு இந்த ஐபிஎல்ல பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 24 தடவை வந்துட்டு இவர் ரன் அவுட் பண்ணியிருக்காரு எதிரணிகளை. இது வந்து ஒரு பெரிய சாதனை. இந்த ஐபிஎல் தொடர் முழுக்கும் இந்த விளையாடி இருக்க நிறைய பேர் வந்துட்டு கண்டினியூஸாக விளையாடிட்டு ஒரே டீமுக்கு விளையாடிட்டு இருந்தாலும் ரொம்ப வந்து சில பேர் வந்துட்டு அந்த டீமோட ரொம்ப பாண்டிங்கோடு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் எடுத்திங்கன்னா ஃபாக் டியூப்ளசி, பிராவோ. பெங்களூரில் எடுத்திங்கன்னா விராட் கோலி, ஏபி டிவில்லியர்ஸ். இந்த மாதிரி வந்து சில பர்டிகுலர் பிளேயர்ஸ் வந்து எந்த ஒரு டீமுக்கும் ஷஃபிள் ஆகாமல் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டீம்லேயே வந்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி விளையாடுற ஒரு பிளேயர் பார்த்திங்கன்னா நம்ம டேவிட் வார்னர். அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹைதராபாத்க்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். அவரோட அண்டரில் வந்துட்டு அந்த டீம் நிறைய வின் பண்ணியிருக்கு. அவரோட இன்னொரு பெரிய ரெக்கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து அதிக ஹாஃப் சென்ச்சுரிஸ், அதாவது அரை சதங்களில் அடித்தது வந்து டேவிட் வார்னர் தான். ஆல்மோஸ்ட் வந்து 54 ஹாஃப் சென்ச்சுரிஸ் வரைக்கும் அடிச்சிருக்காரு. என்ன தான் விராட் கோலி வந்துட்டு 6000 ரன்ஸ் அவர் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அதிக அரை சதங்கள், அதாவது ஹாஃப் சென்ச்சுரி அடித்தது பார்த்திங்கன்னா நம்மளோட டேவிட் வார்னர். அவருக்கு அடுத்தபடியாக தான் கோலி இருக்கார். வேற சென்ச்சுரிஸ் நம்ம கோலியை வந்துட்டு எங்கேயுமே விட முடியாதுங்க. ஏன்னா வந்துட்டு அவர் அவ்வளோ ஒரு சிறந்த பிளேயர். அவர் ஆல்மோஸ்ட் வந்து சென்ச்சுரிஸ் பார்த்திங்கன்னா 5 தடவை வந்துட்டு ஐபிஎல்ல வந்து கோலி சென்ச்சுரி அடிச்சிருக்கார். எவ்வளோ தான் நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி பார்த்தாலும் இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்கள 2 டீமாக பிரிச்சுக்கோங்க. அதை அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸு, அப்புறம் தேவையான டிஷர்ட்ஸு இதெல்லாமே எடுத்து வச்சுப்போம். மேட்ச் ஆரம்பித்த உடனே என்னவோ நம்ம கிரவுண்ட்குள்ளே இருக்கிற அதே ஒரு ஃபீலோடு வந்துட்டு நாங்கள் வந்து அந்த மேட்சை பார்ப்போம். பார்க்கும்பொழுது வந்துட்டு பயங்கர சண்டை நடக்கும் எனக்கு என் டாக்டருக்கெல்லாம். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த மேட்ச் பார்க்குறது இந்த இதுவே வந்துட்டு. இன்ஃபேக்ட்டு இப்போ எங்களோட பெங்களூரில் பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டிருக்காங்க. மென்டலி வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஏன்னா வந்து வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு. மக்கள் பாதி பேருக்கு மேலே வந்துட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன், இந்த கோவிட் சிச்சுவேஷன், இதில் எல்லாத்துக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர் மாதிரி இருக்கிறது வந்து இந்த ஐபிஎல்ங்க. உண்மையிலே வந்து அதில் மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்குதா இல்லை இல்லையா இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் வந்து நம்ம டெய்லி அதை பார்த்துட்டு நம்ம படுக்கும் பொழுதும் வந்துட்டு ஏதோ மைண்டுக்கு வந்துட்டு வின் பண்ணோன்னா நம்மளே ஒரு வின் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங் ஐபிஎல். எல்லாருமே வந்துட்டு சேஃபாக வீட்டில் இருங்க. ஹேண்ட்ஸை வந்துட்டு ரெகுலரி வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி வெளியில் போகும்போது மாஸ்க் போடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த கொரோனாலேருந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு மீண்டும் வெளில வரணும். ஜெய்ஹிந்த், தேங்க்யூ.